இந்த வருட உலகக்கோப்பையை கண்டிப்பாக அந்த நாலு அணிகள் வெளில தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட முன்னாள் வீரரான ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து ஓப்பனாகவே பேசியிருக்காருங்க. இந்த உலகக்கோப்பைக்கான ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் நம்ம இந்தியன் டீம் ஆஸ்திரேலியன் டீம் தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. ரெண்டு டீமுக்குமே இப்போ வந்து மேட்ச் இருக்குங்க. அதாவது இந்த மாதம் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஓடிஐ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 3 ODI மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது. வேர்ல்டு கப்பும் இந்தியாவில் தான் நடக்க போகுது. அதனால ஆஸ்திரேலியன் மெயின் ஸ்குவாட் தாங்க இங்கே வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்திய அணியை வீழ்த்திடும் அப்படின்னா அது வந்து ஆஸ்திரேலியா டீமுக்கு ஒரு பெரிய பெருமை தாங்க. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் கப்ல நல்ல ஃபார்ம்லயும் இருப்பாங்க. இதை பத்தி தாங்க ஆடம் கில்கிறிஸ்டும் பேசியிருக்காரு. அதாவது இந்த வருஷம் உலக கோப்பையை பொறுத்த வரைக்கும் அந்த 4 டீம் வின் பண்ண தான் வாய்ப்பு இருக்கு. வேற எந்த டீமும் பக்கத்துல கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உலக கோப்பை நடக்க போறது ஆசிய கண்டத்துல தான். அதனால ஆசிய கண்டத்துல இருக்கிற 2 டீமுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து இந்தியா, இன்னொன்னு வந்து பாகிஸ்தான். பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் செம போலிங் லைனப் வச்சிருக்காங்க. என்னதான் பேட்டிங்ல கொஞ்சம் வீக்கா இருந்தாலுமே போலிங் வந்து வேற லெவல்ல போட்டு இருக்காங்க. அடுத்தது இந்தியன் டீமை பத்தி பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம்ல எந்த குறையுமே சொல்ல முடியாது. பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்திலுமே சிறந்து வழங்குறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நடந்து முடிஞ்ச ஆசிய கப்ல கூட நம்ம இந்தியன் டீம் வந்து வேற லெவல பிளே பண்ணி வின் பண்ணிட்டாங்க. எனவே ஆசிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீமுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்த எந்த 2 டீம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் 2 பேர் தாங்க. ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து இவங்க வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட் வந்து ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு. அடுத்தது இன்னொரு டீம் வந்து ஆஸ்திரேலியாங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, நல்ல பிளேயர்ஸும் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதனால அந்த 4 டீம் தான் வந்து உலகக்கோப்பை ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த டீமை தாண்டி மத்த எந்த டீமாலையும் பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காருங்க.